ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரைக்குடி பக்கத்தில் இருக்க தேவக்கோட்டையில் உள்ள கோட்டை அம்மன் கோயிலை பற்றி தாங்க. என்ன ஆடி மாதமாச்சு, எல்லாமே ஒரே கோயில் ஸ்பெஷலான்னு கேட்காதீங்க. இந்த கோயில் எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க, அதுவும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைனா சொல்லவே வேண்டாம். இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் ஆத்தா கண் திறக்கிறான்றது அங்கே ஐதீகமாக சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இளநீரை வந்து கண்களாக நினச்சி, அது இளநீர் கண்கள் திறந்து வைக்கிற போல் அதை திறந்து வச்சு அதில் எல்லோரும் மாவிளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆடி மாதம்னாலே கோயிலில் கூட்டம்தாங்க. அதுவும் இந்த சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு வைக்கிறதும் பொங்கல் வைக்கிறதும் சும்மா கோயில் களை கட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையம்மன் கோயில் உள்ள ஊரில் 8 நாள் திருவிழா நடக்கும். எந்த ஊர்லேயுமே இல்லாத அதிசயமாக அந்த 8 நாளும் அங்கே உள்ள அசைவ கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊரில் எத்தனையோ அம்மன் கோயிலில் கெடா வச்சு விருந்து போட்டு படையல் போடுவாங்க. ஆனால் கோட்டை அம்மன் கோயிலில் உள்ள ஊரில் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த 8 நாள் திருவிழா நடக்கிற நாட்களிலேயும் அசைவம் வந்து யாருமே சமைக்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, கடைகள் கூட திறந்துருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க.